Hello friends, welcome to Kavilog channel. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் இன்னைக்கு ராகி புட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ராகி புட்டு செய்ய தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். ராகி புட்டு செய்ய முதல்ல வாணல்ல 3 கப் ராகி மாவை போட்டு ஒரு 3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம். மாத்திட்டு கொஞ்ச நேரம் ஆறட்டும்னு வெயிட் பண்ணலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு 1 கப் தண்ணி சாதாரண தண்ணியை எடுத்து அந்த உப்பை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கரைச்ச உப்பு தண்ணியை வந்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசரி விட்டுக்கிட்டே வரணும். தண்ணியை ரொம்ப அதிகமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பெசிங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி கம்மியாகவும் சேர்த்துடக்கூடாது, அப்புறம் மாவில் வந்து தண்ணி ஒட்டாமல் இருக்கும். எனக்கு இதுக்கு வந்து இந்த 1 கப் தண்ணி பத்தலை, நான் இன்னும் 1 முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதனால் 1.5 to 2 கப் தண்ணி தேவைப்படும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் நிறுத்திடுங்க. இப்போ வந்து இது மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்ல கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும், உடையாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அதை அப்படியே கையால் உதிர்த்து விட்டீங்கனாலும் நல்ல பொல பொலான்னு இந்த மாதிரி போயிடணும். இதுதான் கரெக்டான பதம். அதுக்கப்புறம் அதில் இருக்க சின்ன சின்ன கட்டிகளையும் வந்து உடச்சி விட்டுக்கோங்க. நல்ல மாவு இந்த மாதிரி பல பலான்னு இருக்கணும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது மேலே ஒரு கிண்ணத்தை வச்சு ஒரு வெள்ளை துணி போட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை அந்த மாவை வச்சு அப்படியே துணியாலேயே மூடிட்டு மூடி வேக விடலாம். இது வேகிறதுக்கு ஒரு 15 to 20 நிமிஷம் ஆகுங்க. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்குது, வாசனையும் நல்லா இருக்கு. இப்போ திறந்து அது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நீங்கள் கையில் அப்படி லேசாக எடுத்து கொஞ்சம் அப்படி உருட்டி பார்த்தீங்கன்னா கயிறு மாதிரி உங்களுக்கு திரிக்க வரணும். அந்த மாதிரி வருதுன்னா அதுதான் கரெக்டான பக்குவம். மாவு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவை வந்து நம்ம இன்னொரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இந்த சூட்லேயே கிளறணுன்னா அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு நல்லா மிக்ஸாக ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த 1 கப் நாட்டு சர்க்கரை பத்தலைன்னா உங்களுக்கு இனிப்புக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 கப் ராகி மாவுக்கு 2 கப் துருவன தேங்காய், 1 கப் நாட்டு சர்க்கரை கரெக்டாக இருந்தது. குழந்தைங்க வந்து ராகி சாப்பிட கஷ்டப்பட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ராகியில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. எலும்புக்கு ரொம்ப நல்லது, உடல் எடை குறைக்கிறதுக்கு, சக்கரை நோய் இருக்கவங்களுக்கெலாம் கூட ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.